ஜூலை 2 புனித பெர்னாதின் ரியாலினோ. புனித பெர்னாதின் ரியாலினோ 1530 ஆண்டு டிசம்பர் மாதம் 1 நாள் இத்தாலியின் மொதென்னா என்ற இடத்தில் பிறந்தார். அறிவும் ஞானமும் மிகுந்த புனித பெர்னாதின் இத்தாலியின் பொலோக்னாவில் சட்டம் பயின்று முனைவர் பட்டம் பெற்றார். தலைமைத்துவமும் நேர்மையும் மிகுந்த புனித பெர்னாதின் இத்தாலியின் ஃபெலிசானோ பகுதி நகர்மன்ற தலைவராகவும் நீதிபதியாகவும் பணி செய்தார். பலவிதமான உயர் பதவிகளை வகித்து புகழோடு விளங்கிய நம் புனிதர் நேபிள்ஸில் இயேசு சபை துறவிகள் மூலமாக தனது இறை அழைத்தலை உணர்ந்தார். புனித பெர்னாதின் 1564 ஆண்டு தனது 34 வயதில் இயேசு சபையில் இணைந்து இறை பணிக்கென தன்னை அர்ப்பணித்தார். 10 ஆண்டுகள் நேபிள்ஸில் இருந்த புனித பெர்னாதின் நவதுறவர மாணவர்களை பாதுகாத்ததோடு மறைக்கல்வி கற்பிப்பது, நோயாளிகளை சந்திப்பது, சிறை கைதிகளை சந்திப்பது, ஏழைகளுக்கு உதவுவது என தன் பணியை அமைத்துக் கொண்டார். புதுமைகள் பல செய்பவராக இருந்த புனித பெர்னாதின் ஒரு சிறு கிண்ணத்தில் இருந்த திராட்சை ரசத்தை இறைவேண்டல் மூலம் ஏராளமான ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்தார். லீச்சே நகரின் பாதுகாவலரான பக்தி மிகுந்த புனித பெர்னாதின் 1616 ஆண்டு ஜூலை 2 இயேசுவின் பெயரையும் அன்னை மரியின் பெயரையும் உச்சரித்தபடியே அமைதியில் இறந்தார். புனித பெர்னாதின் ரியாலினோவின் விழாவை கொண்டாடும் நாம் பதவியையும் புகழையும் வெறுத்தவர்களாய் ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உதவி தேவைப்படுபவர்களுக்கும் பணிபுரிய முன்வருவோம்.